ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். போன தொடரிலே நாம் ஃபோனிலே செய்யக்கூடிய தவறான செட்டிங்குகள், அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னவென்று நாம் பார்த்தோம். இன்றைய தினத்திலே நாம் பார்க்க போகின்ற நாம் தவறுதலாக செய்யக்கூடிய விடயங்கள் என்னவென்று பார்க்க இருக்கின்றோம். நாம் டிவி கம்ப்யூட்டரை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதனை பாவிக்கின்ற போது என்ன செய்கின்றோம்? ஒரு நாளில் ஒரு 2 தரம் அல்லது 3 தரமாவது ஓஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய தேவை முடிந்தவுடன் ஓஃப் பண்ணி விடுகிறோம். நம்முடைய தேவை ஏற்படுகின்ற போது அதனை ஆன் செய்து மீண்டும் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆண்ட்ராய்ட் ஃபோனை பொறுத்த மட்டில் நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை நாம் கடைசியாக எப்போதோ ஆஃப் பண்ணி வைத்திருக்கின்றோம். எத்தனை நிமிடங்கள் ஆஃப் பண்ணி வைத்திருக்கின்றோம் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனிலே இருக்கக்கூடிய செல்ஸ்கள் மிகவும் சிறிய செல்ஸ்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது நாம் பாவித்து கொண்டிருக்கின்ற போது ஹீட் ஆவதனால் வெடித்து ஃபோன் சிதறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அனைத்து டெக்னாலஜி பொருட்களையும் நாம் என்ன செய்கின்றோம்? ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் தொலைபேசியை தவிர, மொபைல் ஃபோன்களை தவிர மற்ற அனைத்து பொருட்களையும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நீங்கள் உங்களுடைய ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதற்கு மாற்றமாக இன்று நான் உங்களுக்கு ஒரு சிறிய ட்ரிக்ஸ் ஒன்றை சொல்லித்தரப் போகிறேன். உங்களுடைய ஃபோன் ஆனிலே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபோனை எவ்வாறு கடையிலிருந்து புதிதாக வாங்கி வந்தீர்களோ அதே அமைப்பில் இருக்கும். இன்கமிங் வெறும் அவுட் கோயிங் போகும், அனைத்தும் நடைபெறும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஃபோனிலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவாக நீங்கள் டவுன்லோட் செய்த உங்களுடைய ஃபோன் ஆரம்பத்தில் நீங்கள் வாங்கி வரும்போது என்னென்ன அப்ளிகேஷன் இருந்ததோ அது மாத்திரம்தான் உங்களுடைய ஃபோனிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அந்த செட்டிங்கை நீங்கள் ஒரு 30 நிமிடங்கள் செய்தால் போதும். கிழமைக்கு ஒரு 30 நிமிடங்கள் நீங்கள் அந்த செட்டிங்கை செய்து வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஃபோனை நீங்கள் மிக நீண்ட நாளைக்கு பாவிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். வாருங்கள், அந்த செட்டிங்கை பற்றி பார்ப்போம். உங்களுடைய பவர் ஆஃப் பட்டனை கிளிக் செய்து பிடியுங்கள். கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 4 ஆப்ஷன் வரும். பவர் ஆஃப், ஏரோப்ளேன் மோட், ஃப்ளஷ் லைட், ரீஸ்டார்ட். இந்த செட்டிங்கில் பவர் ஆஃப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒரு 2-3 செகண்ட் கிளிக் செய்தீர்கள் சொன்னால் இவ்வாறு வரும், ரீபூட் டு சேஃப் மோட். இதனை கொடுத்து ஆஃப் பண்ணினீர்கள் சொன்னால் உங்களுடைய ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகும்போது எவ்வாறு வரும் என்று சொன்னால், நீங்கள் ஆரம்பத்தில் எவ்வாறு ஒரு ஃபோனை வாங்கினீர்களோ அதே போன்றுதான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஆரம்பத்தில் எவ்வாறு இருந்ததோ அந்த அப்ளிகேஷன்களோட மாத்திரம்தான் வரும். அதனை கேன்சல் பண்ணுவது எவ்வாறு என்று சொன்னால், மீண்டும் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணினீர்கள் சொன்னால், பழையபடி நீங்கள் அப்ளிகேஷன் என்னென்ன டவுன்லோட் பண்ணி வைத்தீர்களோ அனைத்து அப்ளிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீசெட் ஆகி வந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள். இதனை பிற நண்பர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக வேண்டிய ஷேர் செய்யுங்கள்.